போராடும் போக்குவரத்து கழக ஊழியர்களை அழைத்து பேச ஆணவத்துடன் மறுத்து வரும் முதலமைச்சர் பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு அமைந்ததும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்துள்ள அவர், மக்களின் இன்னலை மனதில் கொண்டு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன், 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 9 தொழிற்சங்க கூட்டமைப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் பழனிசாமியோ அல்லது போக்குவரத்துத்துறை அமைச்சரோ போராடும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை அழைத்து பேச அடாவடியாக ஆணவத்துடன் மறுத்து வருவதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில்தான் கோரிக்கை விடுத்தும் கூட முதலமைச்சர் பழனிசாமிக்கு போக்குவரத்து கழக ஊழியர்களிடம் பேசுவதற்கு நேரமில்லை. இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு நேரும் மின்னல்களை அதிமுக அரசு கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை என்று கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை மனதில் கொண்டு போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பேராதரவுடன் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளாா்.